மக்களே, நாங்க கிரிப்டோபே சுதர்ஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயினோட மார்க்கெட் அப்டேட். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம் அதுதான். ஸோ பிட்காயின் இப்போ இந்த இடத்துல தான் நிற்குது. என்ன தான் ஆச்சு பிட்காயினுக்கு? ஏன் இந்த கடந்த 1.5 வாரம் பிட்காயின் மூமெண்ட்டே கொடுக்கல? ஏன் பிட்காயின் வந்து சடனாக டம்ப் ஆகுது, சடனாக பம்ப் ஆகுது? நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததை விட இந்த கடைசி 1.5 வாரத்தில் பிட்காயின் மூமெண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு புது அனுபவமாக இருந்திருக்கும். ஸோ அது என்ன காரணத்தினால பிட்காயின் இந்த ரீஜனில் அப்படியே மாட்டிக்கிச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா 46,000-50,000 மாட்டிக்கிச்சு பிட்காயின். அதாவது உண்மை அந்த ரீஜனுக்குள்ளே மாட்டிட்டு சுற்றிட்டே இருந்துச்சு. அந்த $4,000 அதுக்குள்ளே அப் அண்ட் டவுன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். டே சார்ட்டை பாருங்கள். கரெக்டாக 24 ஆகஸ்ட் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோ அந்த குறிப்பிட்ட ரீசனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கும். பர்டிகுலர் இன்னும் கேட்டால் சொல்லணும்னா 49,000-47,000 இந்த ரீஜனுக்குள்ளே தான் பிட்காயின் சுற்றிட்டே இருந்துச்சு. $2,000 பஃபர் இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது வேல்ஸ் இருக்காங்களே, வேல்ஸுங்க அந்த அதிகமாக பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்களே, பெரிய குவான்டிட்டி வச்சுருக்காங்களே, அவங்க தான் நம்ம சுருக்கமாக வேல்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்ஸ்டியூஷன் சொல்லிக்கலாம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அந்த குவான்டிட்டியை அவங்க செல் ஆஃப் பண்ணணும். 30,000 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அது மறுபடியும் 50,000 விற்கிறாரு. ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, வாங்கின சில பல 100,000 பிட்காயின் வாங்கியிருக்காங்க, 30,000 பிட்காயின் அந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? என்னாச்சு, ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அகெயின் என்ன பண்ணுறாங்க, 30,000 காயினு வித்த காயினை மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணும்ல. என்ன தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த ஃபைனலாக அவங்க குவான்டிட்டி கையிலேருந்து விட்டு தர மாட்டாங்க. அப்போ அந்த குவான்டிட்டி அகைன் ரீஅக்யூமுலேட் பண்ணுவோம். அப்போ அந்த குவான்டிட்டி எங்கேருந்து ரீஅக்யூமுலேட் பண்ணணும்? அப்போ அந்த குவான்டிட்டி ரீஅக்யூமுலேட் பண்ணோன்னா விலை வித்த விலைக்கே வாங்கினா அதுக்கு அர்த்தம் கிடையாதுல. நான் 50,000 ஒரு பிட்காயின் விற்கிறேன், மறுபடியும் அதே 50,000 இந்த பிட்காயின் வாங்கினா எனக்கு லாபமே கிடையாது. அந்த இடத்துல வித்த காசுக்கு அதே விலைக்கு திருப்பி வாங்கினா அது லாபமும் நட்டமும் எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த இடத்துல 50,000 பிட்காயினை விற்றாச்சு, மறுபடியும் கீழே கொஞ்சம் இறங்கி வாங்கினதால அந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன செல் ஆஃப் இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. அந்த செல் பண்ணிட்டாங்க, செல் பண்ண குவான்டிட்டியாக அகெயின் இந்த இடத்த அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அது நல்லா தெள்ள தெளிவாக பார்க்க முடியுது. எதை வச்சு நீ சொல்கிற, நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். சரி, நீங்கள் சொல்கிறத கரெக்டு தான், பிட்காயின் மேலே போச்சு, செல் பண்ணாங்க, செல் பண்ணது மறுபடியும் வாங்கினாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆன்சைன் டேட்டா சைடு போகணும். நல்லா இந்த சார்ட்டை வந்து கேளுங்க. உண்மையாகவே சொல்லப்போகிற விஷயம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டுடைய சைக்காலஜிக்கல் அண்ட் அந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் சரியாக 24 ஆகஸ்ட்க்கு அப்புறம் பாருங்கள், ஏறிருக்கும் மறுபடியும் இறங்கியிருக்கும், ஏறிருக்கும் இறங்கியிருக்கும். நான் உங்களால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். 24 ஆகஸ்ட்டில் மேலே போயிருக்கு, சடனாக இறங்குச்சு, சடனாக ஏறுது, சடனாக இறங்குது, சடனாக ஏறுது, மறுபடியும் அந்த ஏறின அந்த ப்ரைஸை மறுபடியும் சாப்பிட்டு கீழே வருது. என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்தோம். இந்த இடத்துல குவான்டிட்டியை பைபேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல செல் ஆஃப் பண்ணாங்க பார்த்தீங்களா, 50,500 விற்றதை மறுபடியும் இந்த விலைக்கு வாங்கியிருக்காங்க. 50,000 விற்றதை 46,000-இருந்து 49,000 வாங்கியிருக்காங்க. சரி, அது எப்படிங்கிறத நம்ம இப்போது காமிப்போம். உங்களுக்கு ஒரு 2 ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோஸை நான் காமிக்கிறேன். இந்த 2 ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். இந்த 2 ஃபோட்டோலையும் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இந்த ஆன்சைன் டேட்டா வந்து நம்ம டேட்டா கூட சிங்க் பண்ணி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சுருந்தா 2 மொபைலில் தனித்தனியாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்போ இன்னும் பெட்டர் கிளாரிட்டியாக இருக்கும். நெட் ட்ரான்ஸ்ஃபர் வால்யூம் ஃப்ரம் டு எக்ஸ்சேஞ்சஸ் காயின் பேஸ் ஒன்று, இது ஒரு சார்ட்டு. ரெண்டாவது அதே இது எல்லா எக்ஸ்சேஞ்சோடது சேர்த்து காமிச்சிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல முக்கியமான விஷயம் கேளுங்க, என்ன இருக்குது குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சிலேருந்து, அதாவது அந்த 23 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம். நல்லா கேளுங்க, 23 ஆகஸ்ட்டு அந்த டேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டு லைட்டாக இறங்குச்சு. நம்ம சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஆன்சைன் டேட்டால என்ன ஆயிருக்கு. அதே சமயத்தில் இறங்கினதுக்கப்புறம் இது 23 ஆம் தேதி கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், சூப்பரான ஒரு ஆன்சைன் டேட்டா இது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்திருக்கா, குவான்டிட்டி உள்ளே வந்திருக்கு, அதாவது உள்ள குவான்டிட்டி இருக்குது. அந்த குவான்டிட்டி வந்து என்ன இருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. ரைஸ் ஆன உடனே என்ன இருக்குது, மார்க்கெட்டில் செல் ஆஃப் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள். 23 ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, குவான்டிட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 23 ஆம் தேதியில் செல் ஆர்டர் போட்டாங்க, அந்த இடத்துல நிறையா குவான்டிட்டி கொண்டு வந்து அன்றைக்கி செல் போட்டிருக்காங்க. சார்ட் அப்படியே நம்ம பேரலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இதுதான் 23ஆம் தேதி இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு உள்ளே வச்சுருக்காங்க. 23ஆம் தேதினா 20ஆம் தேதி இந்த 21-22 தேதிக்குள்ளே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம அந்த சார்ட்டை பார்த்தாலும் தெரியும். இதோ இந்த சார்ட்டை பாருங்கள், ஆல் எக்ஸ்சேஞ்சஸ் அரௌண்ட் இது வந்து ஒரு 21ஆம் தேதியாக இருக்கும். 21, 22, 23 அந்த டேட்டு இது. இந்த டேட்டுக்குள்ளே குவான்டிட்டி நிறையா வந்திருக்கு. ஏன் குவான்டிட்டி உள்ளே வந்துச்சு? 50,000 விற்றாச்சு. நல்லா பாருங்கள், விலை இந்த இடத்துல குவான்டிட்டி வந்த உடனே ஹை ப்ரைஸில் செல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் என்னச்சு, ஹை ப்ரைஸில் செல் பண்ண உடனே அந்த வித்த குவான்டிட்டி இறங்கிட்டு வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கினது எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே யாரும் வைக்க மாட்டாங்க, ஹார்டவர் வால்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ரா பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணியிருக்காங்க 24, 25, 26ஆம் தேதி அன்றைக்கே பை பண்ணி அன்றைக்கே அந்த பர்டிகுலர் பிட்காயினை ஹார்டவர் வால்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேருந்து வித்ரா ஆப்ஷனை கொடுத்து ஹார்டவர் வால்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 24, 25, 26ஆம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட 30,000 பிட்காயின் மேலே, அதாவது நான் கீழே சொன்னல, உதாரணத்துக்கு 100,000 பிட்காயின் வாங்கியிருக்காங்க, 30,000 பிட்காயின் செல் பண்ணிட்டாங்க, அதே 30,000 பிட்காயின் வாங்கணும்ல, அந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 30,000 பிட்காயினை அந்த குறிப்பிட்ட நாளில் உள்ளே எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அதே குவான்டிட்டியாக வெளியே கொண்டு போயிருக்காங்க. அப்போ உள்ளே கொண்டு வந்த குவான்டிட்டியை மறுபடியும் வெளியே கொண்டு போயாச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கீழே இன்னும் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வெளியே கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக இந்த 24, 25ஆம் தேதிக்கு அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே மார்க்கெட் ஆர்டரில் ஐஸ்பர்க் ஆர்டரை போட்டு வாங்கிட்டு உடனே அப்போது எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது அப்படியே இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு நல்லா செட் ஆகும். பாருங்கள், கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டை பர்டிகுலராக எப்படி மார்க்கெட்டு உங்களுக்கு ஃபோரோ சார்ட்டில் பார்த்து இன்னும் பெட்டர் கிளாரிட்டியாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பொறுமையாக பாருங்கள், இந்த வீடியோ லென்த்தாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அப்டேட் அவ்வளோ முக்கியமான ஒரு அப்டேட். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 24, 23ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி மார்க்கெட் சரிஞ்சிருக்கு. இந்த இடத்த செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்கின உடனே இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் மேலே போயிருக்கும், மறுபடியும் அந்த இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸுடைய அந்த பிட்காயின் பேனிக் செல்லர் செல் பண்ணியிருப்பாங்க, அந்த குவான்டிட்டியும் எக்ஸ்ட்ரா அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த ரீஜனில் நல்ல அக்யூமுலேஷன் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரீஜனுக்குள்ளே சூப்பர் அக்கமடேஷன் நடந்திருக்கும். இந்த டேட்டை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24, 25, 26ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இது வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நடந்திருக்கும். ஓகேவா, நான் சொன்ன விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. 23, 24, 25 அப்புறம் இந்த செப்டம்பர் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல வாங்கிட்டு அன்றைக்கே வித்ரா பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கு. கம்மி விலைக்கு வாங்கிட்டு அன்றைக்கே வெளியே கொண்டு போயிருக்காங்க, அதுதான் நான் ஆன்சர் கேட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வித்ரா பண்ணியிருக்காங்க, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே வெளியே கொண்டு போயிட்டாங்க, வாங்கிட்டாங்க, வெளியே கொண்டு போயாச்சு, ஆன்சைன் டேட்டெல்லாம் மாட்டுச்சு. அதே மாதிரி இந்த சார்ட்டில் பாருங்கள், வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா எப்பவுமே பை தி டிப், எல்லாருமே கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க. வேல்ஸ் வந்து புத்திசாலிங்க, எப்பவுமே கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க. கம்மி விலைக்கு வாங்கினாங்க, எடுத்துகிட்டு போய் ஹார்டவர் வால்ட்டில் போட்டாச்சு. ஸோ ஓகே, இது வந்து தெரிஞ்சிருச்சு, நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது சின்ன ப்ராடக்ட்டுக்காக செல் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இதை வச்சு எப்படி புல் ரன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, அவங்க இன்னும் அவங்களோட குவான்டிட்டியை செல் ஆஃப் பண்ணலை, இன்னும் அவங்களோட குவான்டிட்டியை செல் பண்ணலை. செல் பண்ணது வரைக்கும் மார்க்கெட் எப்படி இறங்கும்? நிறைய பேர் வந்து என்கிட்ட டிஎம்ஸில் கேட்டே இருக்காங்க, ப்ரோ என்ன ப்ரோ மார்க்கெட் வந்து 41 போயிருமா, 38 போயிருமா, எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, 51 இதில் போய் சரிஞ்சிரும்னு. ஓவராலாக இன்னும் 5 ஆன்சன் டேட்டா ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து பிடிசி ரொம்ப புல்லிஷாக இருக்குது, பயங்கர புல்லிஷாக இருக்குது பிடிசி. ஓகே, இது வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து ரொம்ப பேசக்கூடாது, சின்னதாக சொல்லிடலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து வித்ரா பண்ணியாச்சு, அப்புறம் நம்மளுடைய அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இது ஒன்று. அப்படியே சைடில் இந்த டாலர் இண்டெக்ஸையும் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் பிடிசி ஆப்ஷனோட டேட்டாவும் ஒட்டியும் பார்த்துக்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாசிபிலிட்டி நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அந்த ஒரு அசெண்டிங் டிசெண்டிங் சேனலில் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் டாலர் இண்டெக்ஸோட சார்ட்டு. இந்த இடத்துல இது ஒரு பேட்டர்ன் இப்படி வரைஞ்சிருக்கேன், இது வரதுக்கு பாசிபிள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சார்ட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு உண்டு. இதோட ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி தான், சொல்ல முடியாது. மேபி இந்த 2 சான்சஸில் ஏதாச்சும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி இதை சப்போர்ட்டாக எடுத்து போயிட்டுருக்கு. ஒன்று, இதை சப்போர்ட்டாக எடுத்து இந்த இடத்துல போனால் கரெக்டாக இந்த இடம் சப்போர்ட்டாக எடுக்கும்போது நம்ம வந்து 53 ல இருந்து 56K ரீஜனை கிட்ட நம்ம இருக்க மாதிரி வாய்ப்புகள் அதிகம்.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போகணும். அப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கும். கண்டிப்பாக பிட்காயின் பார்த்தீங்கன்னா 57K மேலே தான் கரெக்ஷனே கொடுக்குற ரேஞ்சில் இருக்கும். இந்த எல்லோ கலர் பார்த்து நடந்தால் பிட்காயின் வந்து 57K கரெக்ஷன் இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயத்தை எடுத்தால் பிட்காயின் 53லேருந்து 54K கரெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இது வந்து டாலர் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஷார்ட்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ஷார்ட்ஸ் வந்து நல்லா பில்டாகுது, அதே சமயத்தில் லாங் பில்டாகுது, அதே சமயத்தில் ஷார்ட்ஸும் ஓரளவு பில்டாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்மளோட ஆப்ஷன் டேட்டாவுக்கு போகலாம். இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி, அதாவது இந்த 4 செப்டம்பருக்கான எக்ஸ்பைரி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 5 செப்டம்பருக்கான எக்ஸ்பைரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50K ரீஜனில் அதிகமான வால்யூம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் மோஸ்ட்லி ரெஸ்பெக்ட் பண்ணும். கீழே நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ கீழே வந்து பிட்காயின் இப்போ இந்த இடத்துல எஜெக்ட் ஆனால் எதிர்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 48K வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, 46K வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து மேலே வந்து 50K. அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி பார்ப்போம். அதாவது 10 செப்டம்பரோட எக்ஸ்பைரி பார்த்தா அதிகமான வால்யூம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53K போட்டு 53 and 50K கிட்ட வால்யூம் ஹியூஜாக, 52K வால்யூம் ஹியூஜாக இருக்குது. அடுத்து புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வால்யூம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48K இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 46, 48, 50, 52 இந்த 4 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அதை வந்து நம்ம சார்ட்டில் சிங்க் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே ஒரு டேட்டாவை நம்ம தனித்தனியாக பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மார்க்கெட். இதை அந்த டேட்டாவை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன்ஸில் ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்தோம், அந்த டேட்டா கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுறோம், 50K ரீஜன், 46K ரீஜன். ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்ச இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 50K 50,500 இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த 50,500 அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சுலபமாக அடுத்து வந்து இந்த ரீஜனுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் இடத்துல ரீட்ரேஸ் ஆக வாய்ப்புண்டு. அதாவது எந்த இடம் அப்படின்னா 53,500 52,500 53,500 ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு நல்ல கரெக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பாயிண்ட் நம்பர் ஒன். இது அதாவது அந்த கரெக்ஷன் எது இருக்கு இருக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச கரெக்ஷன் 48K or 46K அதிகபட்சம். 44K போகிறது வந்து இன்னும் ஒர்ஸ்ட் கேஸ். இந்த 46K பிரேக் ஆனதை நம்ம 44K பார்க்க முடியும். 48K ஒரு பாயிண்ட், முதல்ல அது பிரேக் ஆனதை 46K பார்க்க முடியும். அதுவும் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளால் 44K பார்க்க முடியும். இது வந்து இருக்கிற கீ லெவல்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிட்காயின் எந்த இடத்துல போகும்னு. 50K 50,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது பிரேக் அவுட் ஆன உடனே கண்டிப்பாக நம்மளால் சுலபமாக 52,000 53,500 ஒரு நல்ல கரெக்ஷனை பார்க்க முடியும். அந்த கரெக்ஷன் எதிர்க்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க அப்படின்னா 48,000 or 46,000 இதையும் தாண்டி இன்னும் கீழே போகுது அப்படின்னா 44,000 அதிகபட்சம். அது கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இது என்னோடய அனாலிசிஸ் மெத்தடில். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆன்சைன் டேட்டாவில் ஒரு பக்கம் போயிடலாம். நான் ஏன் பிட்காயின் வந்து அவ்வளோ இறங்காது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஆன்சைன் டேட்டா வந்து ஒரு 2 ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோஸ் பார்த்தோம். ஒன்று வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய வித்ராவல் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த சார்ட்டு அவ்வளோ தெள்ள தெளிவாக இருக்கும். ஃபியூ டேஸ்க்கு ஒரு கடந்த இந்த சார்ட்டோடைய இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ட்டை நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். இந்த அதாவது ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் இந்த சார்ட்டை பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ஓ சடனாக எவ்வளோ வித்ராவல்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ வித்ராவல்ஸ், கிட்டத்தட்ட 1 லட்சம் பிட்காயினுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் விட்டு வெளியே போயிருக்கு. எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தால் தாங்க விலையே குறையும். நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ பிட்காயின் 44 போயிருமா 41 போயிருமா? முதல்ல எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே குவான்டிட்டி வரட்டும், அப்புறம் தான் அவங்க செல் ஆஃப் பண்ணணும். இப்போது இறங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செல்லு வரணும். செல்லு வரணுன்னா குவான்டிட்டி இருக்கணும்லங்க. குவான்டிட்டியே இல்லாத இடத்துல எப்படிங்க மார்க்கெட் இறங்கும்? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்சைன் டேட்டாவில் 1 லட்சம் பிட்காயின் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து 1 லட்சம் பிட்காயின் உள்ளே வந்திருக்கு. ஏன் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா இந்த டேட்டு பாருங்கள், மேலேருந்து ஜூன் மாதம் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ செல் ஆஃப் வந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் நீங்கள் அந்த இடத்துல போய் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள், மே மாதத்துலேருந்து எப்படி மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள், இறங்கியிருக்கும். எக்ஸ்சேஞ்ச் உள்ள குவான்டிட்டி வந்திருக்கு. குவான்டிட்டி இந்த இடத்துல வெளியே போகும் கரெக்டாக 21 ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குவான்டிட்டி நிறைய இந்த இடத்துல வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல சார்ட்டில் பம்ப் ஆகிருக்கும் பாருங்கள். தோ ஜூலை மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி வெளியே போயிருக்கு, சார்ட் பம்ப் ஆகுது.
இப்போ இவ்வளோ பம்பை இப்போ இந்த இதுக்கே இந்தளவு ஒரு பம்பை காமிக்குது, இன்னும் இவ்வளோ குவான்டி வெளியே போயிருக்கு. அதுக்கான பம்பை நம்ம இன்னும் பார்க்கல. நிறைய குவான்டி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இல்லை, வித்ராவல் ஆகிட்டு தான் வெளியே போய்கிட்டே இருக்குது. ஸ்டில் வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்க, செல் ஆஃபே வரலை. இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணல. அக்யூமுலேஷன் இன்னும் பிட்காயினை வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர பிட்காயினை இன்னும் விற்கவே ஆரம்பிக்கல. அதுதான் உண்மை. முதல் பிட்காயின் விற்க ஆரம்பித்தால் தான் நமக்கு அடுத்து வந்து நம்ம இன்னும் உஷாராக இருக்கணும். இன்னும் பிட்காயின் விற்கவே ஆரம்பிக்கல, அக்யூமுலேட் தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது இந்த டேட்டா மூலமாக தெரிய வருது. அடுத்து ரெண்டாவது டேட்டா பார்த்தீங்கன்னா, மைனர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க எப்போவுமே இந்த பிட்காயினோட ப்ரைஸஸில். மைனர்ஸ் கூட பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. நல்லாவே உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே கிளியராக தெரியும், அவங்களே போட்டிருக்காங்க அக்யூமுலேட்டிங் அகெயின். எதுக்கு ஒரு பிட்காயின் மைனிங் பண்ணுற ஒரு ஆள் பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணணும்? ஏன் வித்துட்டு, ஏன்னா கரண்ட் சார்ஜ் இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணும், ஒர்க்கருக்கு சம்பளம் கொடுக்கணும் மைனிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன் அப்போது அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்னா பிட்காயின் விற்றதால தீரணும். ஏன் அவங்க பிட்காயின் விற்காமல் இருக்காங்க? ஏன் அவங்க எக்ஸ்ட்ரா பாருங்களேன், பிட்காயின் அதாவது மைனஸ் கையில் பிட்காயின் சேர்ந்துட்டு இருக்குதுங்க. ஏன் இப்போ பிட்காயின் வந்து இப்போ சேர்ந்துட்டு இருக்குது, என்ன ரீசனாக இருக்கும்? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அவங்க திங்க் பண்ணுறதுனால தான். அப்போது மைனிங் வந்து பிட்காயின் வந்து இறங்க போகுது தெரிஞ்சால் விற்க ஆரம்பிச்சுருவாங்க, ரைட்டா? ஏன்னா பிகாஸ் மைனிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஹியூஜ் பெரிய ஆளுங்களை தான் இருப்பாங்க. ஸோ அந்த மைனிங் பண்ணுறவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்களே அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, இந்த இடத்துல செல் பண்ண குவான்டிட்டியாக அகெயின் அதையும் தாண்டி அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8000 பிட்காயின் செல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே இப்போ அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மைனஸும் பிட்காயினை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிட்காயின் ஹோல்டு பண்ண பண்ண இன்னும் பெட்டரான ப்ரைஸுக்காக விற்பாங்க. ஏன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஒர்க்கர்ஸ்க்கான சம்பளம், ஏன்னா மைனிங் பண்ணுறவங்களுக்கு அந்த டிவைசஸ் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் பே பண்ணும்ல, பே பண்ணால் பிட்காயினை விற்கணும்ல. பிட்காயின் அப்போ நல்ல விலைக்கு தான் விற்பாங்க. நல்ல விலை இதுவா? நல்ல விலை இது வந்து அவங்களை விற்கிறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதை நம்ம இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, மைனஸ் ஏன் பிட்காயினை இப்போ சேர்த்து வச்சுருக்காங்கன்னா, அவங்க விற்கக்கூடிய இடம் இது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மைனஸ் இந்த விலையில் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் பிட்காயினை ஹோல்டு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க இந்த சார்ட் மூலிமா. ஓகேவா? இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம இன்னொரு டேட்டா பார்ப்போம். எக்ஸ்சேஞ்சஸில் குவான்டிட்டி கம்மியாகிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் இருக்கும். இந்த இடத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோ. நான் வந்து கொஞ்சம் ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோக்கு ஒரு இப்போது எப்படின்னா, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஆன்சைன் இது மூணு வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் 33, ஆன்சைனுக்கு ஒரு 34, அப்புறம் இந்த ஃபண்டமெண்டலுக்கு 33. அந்த 34% ஏன் ஆன்சைனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோன்னா, அதில் வெளியூட்டு இது எல்லாம் மாட்டிக்கும், எது உள்ளே கொண்டு வந்தாலும் வெளியே கொண்டு வந்தாலும் மாட்டிக்கும். புல்லிஷாக பீரிஷான்னு அது நல்லா தெல தெளிவாக தெரியும். இந்த ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோ பாருங்கள், மே மாதத்தில் ஒரு செல் ஆஃப் வந்துச்சா, குவான்டிட்டி உள்ளே வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துலயே கரெக்டாக மே மாதம் இந்த பீக்லேயே குவான்டிட்டி உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி உஷாராக இருந்தாலும் நம்ம தப்பிச்சிருக்கலாம். பாருங்கள், உள்ளே ஸ்லோவாக குவான்டிட்டி உள்ளே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீட் பண்ண மார்க்கெட் இறங்குது. மறுபடியும் நல்லா இந்த பாயிண்ட், இந்த சார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சார்ட்டு, நல்லா பாருங்கள். ஒரு சடன் ஸ்பைக், சடனாக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்க பிட்காயின் காணாமல் போயிடுச்சு, அதாவது வித்ரா பண்ணிட்டாங்க. சடனாக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இந்த பிட்காயின் எப்படிங்க வெளியே போகும்? வாங்கி ரீஅக்குமுலேட் பண்ணியிருக்காங்க, வாங்கி ரீஅக்குமுலேட் பண்ணிட்டாங்க. அவங்களோட வாலெட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிடுச்சு. ஏன் வாலெட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்? எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வச்சிருந்தாலே விற்க முடியும். அப்போ அவங்க ஏன் விற்க தயாராக இல்லை? விற்க வேண்டிய இடம் இல்லை. ஒரு பிட்காயின் அவங்க விற்க வரணும் அப்படின்னா, விற்கிறதுக்கான சரியான விலை இருந்ததால் விற்க வருவாங்க, இல்லைன்னா யார் விற்க வருவாங்க? அப்போ விலை இன்னும் வரலை, விற்கிறதுக்கான விலையே இன்னும் வரலை. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. நீங்கள் எந்த டேட்டா எடுத்தாலும், இப்போதைக்கு எந்த விதமான டேட்டா எடுத்தாலும் மார்க்கெட் அவ்வளோ புல்லிஷாக இருக்குது. நீங்களே பாருங்கள், எக்ஸ்சேஞ்சஸில் குவான்டி வித்ராகிடுச்சு, மைனஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்சஸில் குவான்டிட்டி இன்னும் கம்மியாகிட்டே போகுது. கடந்த 2-3 நாட்களாக செல் பண்ண அந்த செல் ஆஃப்கான குவான்டிட்டியை ரீஅக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. பிட்காயின் வெளியே தான் போய்கிட்டு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் விட்டு அக்யூமுலேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அக்யூமுலேஷன் நடக்கும்போது எப்படி நம்மளால் பிட்காயின் வந்து 38K இல்லை 41K போகும்னு எப்படி நம்மளால் கணிக்க முடியுது? ஓகேவா? மேபி நான் போகாதேன்னு நான் சொல்லலை, பட் வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். போகாதேன்னு சொல்ல முடியல, பட் வாய்ப்புகள் மிக குறைவு. சரி, ஓகே, இது வந்து பிட்காயினோட அப்டேட். நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 5 ஆன்சைன் டேட்டா ஃபோட்டோவும் பிட்காயினுடைய முக்கியமான அப்டேட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, இது வந்து பிட்காயின் அப்டேட்டை நம்ம மறுபடியும் சிம்பிளாக சொல்லிடுறேன். 50,500 சஸ்டெயின் ஆகிட்ருக்கு. அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 52,500 53,500 அந்த ரீஜனுக்குள்ளே உள்ளே போய் மாட்டிக்கும். அந்த ரீஜனுக்குள்ளே போய் ஒரு கரெக்ஷன் வரதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் 40,000 அல்லது
46,000 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்து எத்தீரத்தோட அப்டேட்டுக்கு வரும். எத்தீரம் பயங்கர புல்லிஷ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல சைட்வேஸாக போயிட்டுருந்துச்சு, அக்யூமிலேஷன் நிறைய நடந்திருக்கு, அக்யூமிலேட்டான குவான்டிட்டி செம்மையாக மேலே போயிட்டுருக்கு. இதே வயத்தில் போனால் கண்டிப்பாக எத்தீரம் வந்து இப்போ என்ன பேரியர் இருக்குன்னா, இந்த ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் இந்த ரீசனை உடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹை ஈஸியாக உடச்சிடும். அதுக்கப்புறம் எத்தீரம் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் இருக்கும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எத்தீரம் ரொம்ப புல்லிஷ். அப்படி எத்தீரம் வந்து கீழே இறங்குது, கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னா, மறுபடியும் இப்போது 3700 கீழே இறங்கினா நம்ம அடுத்த ரீசன் வந்து 3400 பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3700 இறங்கினால் மட்டும்தான் 3400 பார்க்க முடியும். இது வந்து எத்தீரத்தோட அப்டேட். எத்தீரம் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப புல்லிஷாக இருக்குது. அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், 4000 to 4067. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆல்டிமேட் ஈஸியாக எத்தீரம் பிரேக் பண்ணிடும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து பிஎன்பி. ஸோ பிஎன்பியும் ஓரளவு இப்போ புல்லிஷாக போயிட்டு இப்போ லைட்டாக சைட்வேஸில் போகிற மாதிரி இருக்குது. பிஎன்பி நல்லா அக்யூமுலேட் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போதைக்கு கரண்ட்லி பிட்காயின் இந்த பிஎன்பி பைனன்ஸ் காயின் பார்த்திங்கன்னா 500 அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. 500 மீன்ஸ் கிட்டத்தட்ட பஃபரில். இந்த 490 தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டார்கெட் வந்து 420 வைப்போம். 420 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 530, அந்த ரீஜனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அசால்ட்டாக நம்மளால் 590 அதாவது கிட்டத்தட்ட 600 பார்க்க முடியும். 600 பிரேக் அவுட் ஆகிடுச்சு, 615 பிரேக் அவுட் ஆகி போகுதுன்னா ஈஸியாக நம்மளால் பைனான்ஸ் காயினில் பிஎன்பியில் வந்து நம்மளோட ஆல்டைமே பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது இந்த ரீசன்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீசன்ஸ் பிரேக் அவுட் ஆக 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 நம்மளால் அடுத்த ஆல்டைமையை பார்க்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் கேட்டிருந்த மார்க்கெட் அப்டேட். ஓவராலாக மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, கரெக்ஷனும் அவ்வளோ பெரிய கரெக்ஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. வந்தாலும் 46,000 அப்படிங்கிறதா மேஜர் பாயிண்ட்டு. 46,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் என்றைக்கும் நான் சொல்கிற ஒரே பாயிண்ட் டைனாமிக், 45,000 வர வாய்ப்புண்டு, 41,000 வர வாய்ப்புண்டு. ஆனால் அந்த வாய்ப்புகளோட சதவீதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது வரத்துக்கான அந்த ப்ராபிலிட்டி கம்மி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 46,000 ஒரு பாயிண்ட்டு, 46,000 பிரேக் அவுட் ஆனால் 45,000 அதிகபட்சம், 45,000 கீழே தான் இறங்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அப்படி இறங்கினால் 45,000 பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த மார்க்கெட் பற்றி வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட். நிறைய பேர் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், இன்டர்நெட்டில் நிறையா ஃபட்டு ஒன்று மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 48K அதாவது 38K 40K வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் மிக குறைவு. நம்ம ஆன் சென்னிட்டாலே தெள்ள தெளிவாக பார்த்தே முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. யாருக்காச்சும் மார்க்கெட் அப்டேட் குழப்பம் இருந்துச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. யாராச்சும் கேட்டே இருப்பாங்களே இந்த விஷயத்தை, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் ஹேஷ்டாக் பிடிசி அப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் பிடிசி அப் அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.